உப்புக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்போ நாம இதல ஒரு கப் பாஸ்தா சேக்கலாம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேக தேவையில்ல ஜஸ்ட் வேகனா போதும் இந்த மாதிரி பாத்துக்கோங்க கொழ கொழ ஆகாம உரமாச்சுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல வதக்குங்க फ्रेंड्स பச்சை வாசனை போற இருக்கும் இப்போ நான் அதுல கொத்தமல்லி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்துக்கறேன் நல்ல வதக்குங்க இதையும் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 1 எடுத்துக்கறேன் கோஸ் சேர்த்துக்கோங்க 1/2 எடுத்துக்கறேன் நல்ல வதக்கட்டும் சாஃப்ட் ஆகற இருக்கும் இப்போ நான் அதுல 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste சேர்த்துக்கலாம் நல்ல வதக்குங்க இதையும் பச்சை வாசனை போற இருக்கும் இப்போ நாம இதல மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லி தூள் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க फ्रेंड्स நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்ப சூப்பரா இருக்கும் கிரேவி மாதிரி சூப்பரா இருக்கும் கலந்துக்கோங்க ஜஸ்ட் கலந்துக்கோங்க இப்போ நான் அதல ரெண்டு முட்டை சேக்கறேன் फ्रेंड्स நல்லா கலந்துக்கோங்க இதையும் ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स பாக்க போதே ரொம்ப சூப்பரா இருந்து வாசனை இப்போ நான் அதல பாஸ்தா சேக்கலாம் நல்லா கலந்து mix பண்ணிக்கோங்க இப்போ நான் அதல தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स அவ்ளோதான் சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஹோப் யூ என்ஜாய் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க